வணக்கம். பொண்ணு ஊருக்கு புதுசு படத்தில் கங்கை அமரன் எழுதின ஓரம்போ ஓரம்போ ருக்குமணி வண்டி வருது இந்த பாட்டை பற்றி பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் இது ரொம்ப முக்கியமான பாட்டு. ஏன் அப்படின்னா, நீங்கள் எவ்வளவு டென்ஷனில் இருந்தாலும் இந்த பாட்டை கேட்டிங்கன்னா உங்கள் மூடு ஜாலி மூடுக்கு வந்துடும். அவ்வளவு ரொம்ப நெகிழ்வான ஜாலியான பாட்டு. இந்த பாட்டுக்கு இசை செஞ்சான் இளையராஜா, பாடினது அவர் தான், பாட்டு எழுதினது கங்கை அமரன், இயக்கம் கதை ஆர் செல்வராஜ். இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் ஏன் நான் ரொம்ப ஜாலியான பாட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறேன்னா, நீங்கள்லாம் வித்தியாசமான பாட்டுனா, ஒரு பாட்டுனா சந்தோஷத்துக்கு போடுவாங்க, சோகத்துக்கு போடுவாங்க, காதலுக்கு போடுவாங்க, வீரத்துக்கு போடுவாங்க, இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஒரு கடவுள் பக்திக்கு போடுவாங்க. ஆனால் அப்படி பொதுவாக போடுறது ஒரு பக்கம், ஆனால் இந்த பாட்டுக்குள்ளே அந்த மூடை கிரியேட் பண்ணுறதுக்கு, அந்த சிச்சுவேஷனுக்கு என்னென்ன நடக்குது எல்லாம் பாட்டுகள் கொண்டு வந்திருப்பார் இசைஞான இளையராஜா. அவ்வளவு இது வந்து எனக்கு தெரிஞ்சு அவர் அளவுக்கு யாரும் பண்ணலைன்னு தான் சொல்லி சொல்ல முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக பண்ணியிருப்பார். அது ஏன்னா எடுத்தவொடனே ஆரம்பிக்கிட்டே, பசங்களா எல்லாம் ஓரமாக போச்சு சொல்லுங்கடா, அதெல்லாம் பசங்கள்லாம் ஒரு ஏழு பேர் சேர்ந்து ஓரம்போ ஓரம்போ அப்படின்னு சொல்லி கற்றுவாங்க. அதே மாதிரி சைக்கிள் ஓட்டிக்கிட்டு வர்ற, அப்போ சைக்கிள் பழகுறது சிச்சுவேஷன் அது, சைக்கிள் ஓட்டிகிட்டு வர சுதாகர் கிழவி மேலே விட்டுருவார், கிழவி இவங்களை சத்தம் போட, எல்லா பசங்களும் சேர்ந்து கிழவியை சத்தம் போட, இப்படி ரொம்ப கலகலப்பாக இருக்கும் அந்த பாட்டு. அது மட்டும் இல்லை, பாட்டு பல பல்லவி முடிஞ்சு சரணம் வருது இல்லையா, நடுவில் இன்டர்லூடு பீஸ் வரும். இன்டர்லூடு பீஸில் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, வயலினை வச்சுருப்பார், கொட்டாங்கச்சி வயலினை, அது வேறு ஒரு இடத்துக்கு நம்மளை எடுத்துகிட்டு போகும். அதே மாதிரி அடுத்த சரணத்தில் விசில் வச்சுருப்பார். ஏன் விசில்னா, சைக்கிள் ஓட்டுறவன் சும்மா போயிட்டே இருக்க மாட்டான், நேரம் போர் அடிக்கும், அதனால் எதையாவது பாட்டு பாடுவான், இல்லைனா விசில் அடிச்சுக்கிட்டு போயிட்டே இருப்பான். அது ரொம்ப நுணுக்கமாக வச்சுருப்பார். அதே மாதிரி இன்னொரு சரணத்தில் அந்த ஃப்ளூட்டு ஆரம்பிக்கும். இப்போ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரியான இடத்துக்கு நம்மளை எடுத்துகிட்டு போகும். அவ்வளோ அழகாக இருக்குது இந்த பாட்டு, நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் கேட்கலாம். இந்த பாட்டு எப்படி உருவானுச்சுன்னு கங்கை அமரன் சொல்கிறார் அப்படின்னா, அதாவது இந்த அதுக்கு முன்னாடி கிழக்கே போகும் ரயில் படம், அந்த படத்துடைய தெரி ஹிட்டு, அதுக்கான வெற்றி விழா கூட்டம் நடக்குது சென்னையில் கமலா தியேட்டரில். நடிகதிலகம் சிவாஜி கணேசன் அன்னைக்கு அமைச்சராக இருந்த ஆரம் வீரப்பன்லாம் கலந்துக்கிறாங்க. இப்போ இவங்க வேறு வழியில் நிர்பந்தத்தில் கலந்தே ஆகணும். பொழுது முடிஞ்சால் மதுரையில் இந்த படத்துக்கான அங்கேயும் வெற்றி விழா. இப்போ என்ன சிக்கல் வருதுன்னா, அவங்களுக்கு இங்கே முடிச்சு லேட் நைட்டுக்கு போனால் அங்கே போக முடியாது. அதுக்காக கங்கை அமரன் ஆர் செல்வராஜ் என்ன பண்ணுறாங்கன்னா, போய் சேர்ந்து ஜிகே வெங்கடேஷன் போய் சொல்கிறாங்க, இது மாதிரி கலைஞர்களுக்கெல்லாம் முன்னாடியே சீலில் கொடுத்துருங்க, கொடுத்துட்டா கலைஞர்கள் சந்தோஷமாக உட்காந்து பார்ப்பாங்க அப்படின்னோடனே இது முன்னாடி சீலில் கொடுத்துட்றாங்க. நைஸாக காரில் கொண்டு போய் வச்சுட்டு இவங்க நிகழ்ச்சி ஆரம்பித்தோடனே கிளம்பி மதுரை கிளம்பிடுறாங்க. அப்படி மதுரைக்கு ரயிலில் போகிறாங்க யார், ஆர் செல்வராஜ், கங்கை அமரன், இசைஞா இளையராஜா எல்லாரும். இவங்க திட்டமே என்னென்னா, மதுரையில் போயிட்டு அங்கே பாட்டு கம்போஸ் பண்ணுறது. சரி சும்மா தானே போகிறோம்ட்டு இசைஞா இளையராஜா மெட்டு போட கங்கை அமரன் ஆரம்பிக்கிறார், ஓரம்போ ஓரம்போ ருக்குமணி வண்டி வருது, வாங்கடா வந்தனம் பண்ணுங்கடா, வந்து இந்த வண்டியை தள்ளுங்கடா, பாளையம் பண்ண போகிறோம், சின்னத்தாயி பெத்த மகன் பிச்சைமுத்து ஏரிய வர்றாண்டோ, இப்படின்னு இந்த பாட்டு போய்கிட்டு இருக்கும். இவருடைய நல்ல மனசுக்கு பல உதாரணங்கள் சொல்லலாம். இவர் என்ன பண்ணியிருப்பார்னா, பாட்டுக்குள்ளே பல விஷயங்கள் பண்ணியிருப்பார். என்னென்னா, கம்பம் கும்பளி நான் தான் கண்டு வருவேன், காடுகளெல்லாம் சைடு வாங்கி வருவேன், வைகை அணையும் சுருளிமலையும் சுற்றி வருவேனே, சுட்ட மதுரை தேனி சைடை மொத்தமாக ரவுண்டு அடிச்சிருப்பார். அதுவும் ருக்குமணியை பின்னாடி உட்காரு வச்சு மதுரை டவுனையெல்லாம் அழகாக சுற்றி வருவேன், கேட்டதையெல்லாம் வாங்கி கொடுப்பேன், ஆசைப்படி நானேன்னு மொத்தமாக இவர் சைக்கிளில் உள்ளதை சுற்றிப்பார். ஆனால் ஒரு அவருக்குள்ள நல்ல மனசு என்னென்னா, பாரதி ராஜாவையும் ஆர் செல்வராஜையும் தன்னுடைய குடும்பத்தில் ஒருத்தவங்களாக கங்கை அமரன் சொல்லுவார். ஏன்னா இளையராஜா எனக்கு ஒரு அண்ணன்னா, அதே மாதிரி ஆர் செல்வராஜும் பாரதி ராஜாவும் எனக்கு அண்ணங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அப்படிப்பட்ட ஆர் செல்வராஜ் வாழ்க்கையில் சறுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு கங்கை அமரன். ஏன்னா அதில் என்ன, எப்பவுமே மேடுன்னு ஒன்று எழுதுனா கவிஞர்கள் பள்ளம்னு எழுதிடுவாங்க. இப்போ அவருடைய வாழ்க்கையில் பள்ளம் வரக்கூடாது, மேடு தான் இருக்கணும், ஏறிட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். அதனால தான் இதில் பாட்டு போட்டிருப்பேன், ரோட்டில் எல்லாம் மேடு ரொம்ப இருக்கு, ஏற்றி விடுங்க நல்லா தூக்கி விடுங்க, ஏறுன பின்னே எனக்கு பின்னே நீங்கள் வர வேணும், இப்படி வரிசையாக பாட்டு போய்கிட்டு இருக்கும். இடையில் வந்து ஒரு ரொம்ப அருமையான சொல்லாடல் இருக்கும். என்ன அப்படின்னா, இனிக்கும் அச்சு வெள்ளம் எள்ளுப்புண்ணாக்கு எடுத்து தாரேன், பத்தாட்டினா இன்னும் தாரேண்டோய் அப்படின்னு இருக்கும். ஏன் இன்றைக்கும் அச்சு வெள்ளம், இது வந்து யார் சொல்ல முடியும் அப்படின்னா, யார் கிராமத்து வாழ்க்கையில் வாழ்ந்தானோ அவனாக தான் சொல்ல முடியும். அப்படின்னா இன்றைக்கி எள்ளுப்புண்ணாக்குங்கிறது மாடு சாப்பிட்றதுங்கிற கணக்காகி போச்சு, அது மாட்டு கூட கொடுக்குறதுல வேறு எதுக்கும் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் இந்த வாழ்க்கை சூழலை, கிராமத்து சூழலை ரொம்ப அழகாக கொண்டு வந்திருப்பார் கங்கை அமரன். இப்படி கங்கை அமரன் எழுதி இசைஞான இளையராஜா பாடி இசையமைச்சு பாடின இந்த பாட்டு உண்மையிலேயே சோகங்களை போக்கக்கூடிய மருந்தாக இருக்கக்கூடிய பாட்டு. அந்த வகையில் இந்த பாடலை பற்றி பேசியமைக்க நான் உளமாற மகிழ்கிறேன். மீண்டும் வேறொரு தலைப்பில் உங்களிடையே சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.